நேச்சுரல் ரெகுலர் மெடிசன் ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன். நார்மலி நம்ம ஃபர்ஸ்ட் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதை பற்றி ரெகுலர் டாக்டர் கிட்ட தான் போவோம். ஆல்டர்னேட் மெடிசன் பற்றி வி டோன்ட் திங்க். முக்கியமாக சித்தா பார்த்தா ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் ஆஃப் சவுத் இந்தியாவுடைய இந்த சித்தர்களுடைய கண்டுபிடிப்பு தான் இந்த சித்தா மெடிசன். ஸோ யூ ஆல் நோ த இம்பார்ட்டன்ஸ். எந்த அளவுக்கு நம்ம இந்த சித்தா தேவ் கொண்டாடுறதே அகஸ்தியாருடைய பர்த்டே தான் சித்தா தேவ நம்ம கொண்டாடுறோம். ஸோ அவருடைய ரிசர்ச், அவருடைய புக்ஸ், அவருடைய லிட்ரேச்சர் தான் நம்ம சித்தா மெடிசன் ட்ரெடிஷ்னல் மெடிசன் நம்ம படிச்சுட்டு அது எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். சித்தா மெடிசனுடைய டிஃப்ரென்ஸ் மற்ற மெடிசன் சிஸ்டம்ஸுடைய கம்பேர் பண்ணும்போது ஒன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னு சொன்னால், சித்தா இஸ் நாட் ஓன்லி டீலிங் வித் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பாடி, இட் ட்ரீட்ஸ் மைண்ட் அண்ட் சோல் ஆல்சோ. ஒரு ஹோலிஸ்டிக் வியூ. ஒரு இந்தியா ஒரு ஹியூமன் பாடி இருந்தால் மைண்ட் மட்டும், பாடி மட்டும் இல்லை மைண்ட் அண்ட் சோல் கூட நல்லா இருந்தால் தான் அந்த ஹியூமன் பீயிங் ஓவரால் வெல்பீயிங் நல்லா இருக்கும். அப்போ தான் அவங்க சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், சரியான ரிகவரி நடக்கும்னு சொல்லி நம்மள ஒரு சிஸ்டம் தான் இந்த சித்தா மெடிசன் சிஸ்டம். ஸோ அதுக்காக தான் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தா மோர் எம்பசிஸ் வில் பி ஆன் த ஃபுட் ஐட்டம்ஸ். நம்ம ரெகுலர் ஃபுட் ப்ரொடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அது சாப்பிட்டா என்ன மாதிரி ஃபுட் ப்ரொடக்ட்ஸ், எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி சாப்பிடணும், எந்த மாதிரி டைம் சாப்பிடணும், எப்படி மிக்ஸ் பண்ணி பல்வேறு வெஸ்டர்ன்ஸ் ரெகுலர் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வரும் சொல்லி எக்ஸசைஸ் பண்ணி சொல்கிறது தான் இந்த மெடிசனுடைய ஒரு யூனிக் ஆஸ்பெக்ட். அது மட்டும் இல்லாமல் வெல் வாடியோடைய வெல்பீயிங் சொன்னால் ஜஸ்ட் மெடிசன் ப்ராக்டிஸ் மட்டும் இல்லை, எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டண்ட். பாடி நீங்கள் ஆரோக்கியமாக வைக்கணும், அதுக்கு இம்பார்ட்டண்ட் டைம் ஷுட் பி அண்ட் எஃபர்ட் ஷுட் பி கிவன் ஃபார் மெயின்டைனிங் த பாடி. அதுக்கு எக்ஸசைஸ் சரியாக பண்ணணும், டைம் எஃபர்ட் டைம் எஃபர்ட் ரெண்டுமே எக்ஸசைஸ் பண்ணணும் சொல்லி அந்த ஆஸ்பெக்ட் கூட ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டால்ஸ் நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு ஸ்டால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸிங். அது மட்டும் இல்லாமல் ஏஎம்சி மதர்ஸ், பிரெக்னென்ட் மதர்ஸ், பியூபர்ட்டியில் இருக்கிற யங் கேர்ள்ஸ், அவங்க வர ஃப்ரீக்வெண்ட் ப்ராப்ளம்ஸ் அனீமியா. அனீமியா இஸ் மோஸ்ட் சிங்கிள் மோஸ்ட் காசேட்டிவ் ஃபேக்டர் இந்த ஹெல்த் நடக்கிறதுக்கு, மெட்டல் மோட்டாலிட்டி ஆக முக்கியமான காரணம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வராமல் நடக்கிறதுக்கு அந்த டைமில் இந்த பொருட்கள் எல்லாமே சாப்பிட்டா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது, நல்லபடியாக கஷ்டம் ஆகும், அந்த குழந்தையுடைய நல்ல நல்லா இருக்கும், அவருடைய பிரெக்னென்ட் மதருடைய ஹெல்த் நல்லா இருக்கும்னு சொல்லி. இப்போ நம்ம எல்லாம் அங்கன்வாடியில் பார்த்தா ஆல்மோஸ்ட் இந்த சித்தா மெடிசன் பேஸ் பண்ணி தான் அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே கொடுக்குறோம். எலக்ட்ரிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி சித்தா பேஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வி ஆர் பிரிஸ்கிரைபிங் டு ஆல் பிரெக்னென்ட் மதர்ஸ் அஸ் பார்ட் ஆஃப் தியர் ஸ்டாண்டர்ட் ரைட்டிங். ஸோ திஸ் இஸ் எ ஸ்டாண்டர்ட் ஆக்செப்டட் ப்ராக்டிஸ். இது நான் எதாவது புதுசாக நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்கறது இல்லை. சித்தா மெடிசன் சொல்றது அவருடைய ஆன்சிஸ்டர்ஸ் கோர் ஃபாதர்ஸ் எல்லாமே வருஷ காலத்தில் ப்ராக்டிசிங். இந்த மாடர்ன் மெடிசன் சொல்றது இப்போ வந்து தான், ஆனால் சித்தா மெடிசன் இஸ் ஆல்ரெடி பீல்டர். ஸோ நமக்கு ஏதாவது லைஃப் ஸ்டைல் டிசீஸ் நோய் வந்தால் சீரியஸ் இயல்பஸ் இருக்குன்னா ஃபஸ்ட் வி ஷுட் ட்ரை டு அப்ரோச் அண்ட் ட்ரீட் இட் த்ரூ வித்ரா. அந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் மெடிசன்ஸ் எல்லாம் உள்ளே அனுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இஃப் யூ ட்ரை டு டெடிகேட் அண்ட் கிவ் டு வித்ரா. தென் அதுக்கப்புறம் சப்போஸ் இட் இஸ் நாட் கெட்டிங் கியூர், தென் யூ கேன் ஆல்வேஸ் திங்க் அபவுட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ். பட் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா மெடிக்கல் காலேஜ்லேயே இந்த பில்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது முக்கியமாக தான். நீங்கள் இது நீங்கள் வந்தால் இங்கே கூட விசிட் பண்ணணும், இந்த ஃபஸ்ட் இந்த ஆப்ஷன் இங்கே இருக்குங்களுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். இது பண்ண முடியலன்னா நீங்கள் கோ இந்த விசிட் அதர் மாடர்ன் மெடிசின்ஸ், அதர் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ எவ்ரிபடி இந்த ப்ராப்ளம் என்னன்னா இந்த சிஸ்டம் இருக்குது, இது ஒரு ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஃபார் இயர்ஸ் டுகெதர், தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் சிஸ்டம் ஹஸ் பீன் ப்ரிவலன்ட், எவ்ரிபடி ஹஸ் பீன் யூஸிங். ஆனால் அதோடைய விழிப்புணர்வு ரொம்ப கம்மி. இப்போ நம்ம இவன் சித்தா தேவ் கூட பார்த்தா ஒன்லி தேர்ட் சித்தா தேவா, இத்தனை வருஷம் அப்புறம் தான் நம்ம இது கொண்டாடுறோம். அது நான் முக்கியத்தை இப்போ தான் வரும். இப்போ நம்ம இதனுடைய முக்கியத்தை இதோடைய விழிப்புணர்வு மிகவும் மக்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த முக்கிய இந்த சிஸ்டனுடைய முக்கியத்தை பற்றி, இதோடைய பெனிஃபிட்ஸ் பற்றி, நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசனுடைய பெனிஃபிட்ஸ் பற்றி மக்கள் இதை கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த சித்தா.